மூன்றாம் பாலினத்தவர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதற்கான கொள்கையை உருவாக்கும்படி மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது ஏர் இண்டியா விமான நிறுவனத்தில் மூன்றாம் பாலினத்தவர் என்பதற்காக தனக்கு விமான பணியாளருக்கான வேலை மறுக்கப்பட்டது என கூறி ஷானவி பொன்னுசாமி என்ற திருநங்கை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த நீதிபதிகள் டி ஓ சந்திரசூட் மற்றும் ஹிமா கோலி தலைமையிலான அமர்வு மூன்றாம் பாலினித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க உதவும் வகையில் ஒரு கொள்கையை உருவாக்குவதற்காக அனைத்து உறுப்பினர்களுடனும் கலந்து ஆலோசிக்கும்படி மத்திய அரசை கேட்டுக்கொண்டது ஒவ்வொரு நிறுவனமும் சட்டப்பிரிவுகளின் கீழ் செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர் எனவே மூன்றாம் பாலினித்தவர்களின் சட்டம் இரண்டாயிரத்து படி அனைத்து நிறுவனங்களிலும் அவர்களுக்கு முறையான வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான கொள்கையை உருவாக்கும்படி மத்திய அரசை கேட்டுக்கொண்டனர்